பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே. விஷ்ணு புராணம், அதில் துருவன் கதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாயம்பு மனுவின் மகன் உத்தண்டபாதன், அவனுக்கு சுருசி சுனிதி ரெண்டு மனைவி. சுருதிங்கிறவளுக்கு உத்தமன்கிற பையன். அந்த சுருதி மேலேயும் உத்தமன் மேலேயும் மன்னன் பிரியமாக இருந்தான். இந்த சுனிதிக்கு துருவன்கிற பையன். இவன் மேலே அவன் மன்னன் அன்பு காட்டலை. ஒரு நாள் அந்த புறத்துக்கு அந்த துருவன் போனான். மன்னன் மடியில் உத்தமன் தன் அண்ணன் உட்காந்துருக்கதை பார்த்து தானும் அப்பா மடியில் அமரணும்னு போனான். அந்த முதல் மனைவி பக்கத்தில் இருந்ததுனால அவன் அன்பு பாராட்டலை. அப்பா வந்து பழிச்சா, நீயே ராஜலட்சுமி குடியிருக்கிற அந்த சிம்மாசனத்தில் ஏறணும்னா என் வயிற்றில் பிறந்திருக்கணும். எவ்வளோ ஒருத்தி வயிற்றில் பிறந்திருக்க, உனக்கெல்லாம் அந்த சிம்மாசனம் கிடைக்காது, இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத, போயிரு அப்படி சொல்லி பழிச்சொல் சொன்னான். சிறுவனுக்கு 4-5 வயது தான், பயங்கர கோபம் வந்து நேரத்தாயிட்ட போனால் தாயுமே சொன்னால் அவள் சொல்கிறது ரைட்டு தான், ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் என்னென்ன கொடுப்பு நிலையில் வந்திருக்கோமோ அவங்கவுங்களுக்கு கிடைக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கும் மீறி உனக்கு ரொம்ப ரோஷம் வந்ததுன்னா நீயா பிரயத்தனம் பண்ணி யாருக்கும் எட்ட முடியாத ஹை லெவலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னான். செய்கிறேன், நான் என்னோட சுயத்திலேயே நான் எல்லாரும் எட்ட முடியாத ஹை லெவலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு வெளியே போனான். ஒரு காட்டு பக்கம் அங்கே சப்த ரிஷிகள் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள போய் பணங்கினான். அவங்க கேட்டாங்க, என்ன விஷயம்ப்பா, சின்ன பையனாக இருக்கியே, என்ன விஷயம், யாருன்ன ஒன்று. நான் உத்தண்டபாதனோட மகன் துருவன். இப்படி தாய், பெரிய தாய் வந்து என்னைய பழிச்சொல் சொன்னான். அதனால் நான் உயர்வான இடத்துக்கு போகணும், அதுக்கு என்ன செய்யணும், யாரும் எட்ட முடியாத, யாரும் இதுவரைக்கும் அடையாத உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, உடனே அவர்கள், சரி நீ வந்து ஸ்ரீமன் நாராயணன், அவன் தான் அணுவுக்குள்ளே அணுவாக இருக்கிறவன், எல்லாத்தையும் செயல்படுத்துகிறவன், அவரை நீ மனசில் தூய்மையான இடத்துல உட்காந்து மனசை நிர்மலமாக வச்சுக்கிட்டு உன்னுடைய இதே கமலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அமர்த்தி தவஞ்சிஞ்சினா அவர் வந்து கேட்டதை கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் துருவன் ஒரு கானகத்தில் போய் தவம் இருந்தான், கடுமையான தவம் இருந்தான். இடது காலை ஊனியிருக்கையில் அந்த பக்கம் தாழ்ந்து போகுது, வலது காலை ஊனையில் இந்த பக்கம் தாழ்ந்து போகுது. ஆக பூமாதேவி கஷ்டப்படுறா. அப்புறம் விரல்களையெல்லாம் ஊனி காலை தூக்கி நிற்கும் பொழுது மலைகள் ஆறுகள் எல்லாம் கஷ்டப்படுது. இந்திர லோகமே ஆட்டங்கானது. இந்திரன் பயந்தான், யாரோ தவம் இருக்காங்க இந்திர பதவிக்கு ஆபத்து, அதை போய் கெடுத்துட்டு வாங்கன்னு ஒவ்வொரு ஆளையாக அனுப்புனான். ஆனால் எந்த இதுக்கும் அது கண்ணை திறந்து பார்க்கலை. அப்புறம் ஸ்ரீமன் நாராயணனே, 4 தோள்களை உடன் சங்கு சக்கரதாரியாக நேராக வந்தார்.
பிரகாசமான ஒளியோடு வந்தார். சிறுவன் கண்ணை முழிச்சு பார்த்தான், விழுந்து வணங்கினான். என்ன வரம் வேணும் கேளுன்னார். உங்களை பார்த்த பிறகு எனக்கு வரம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா, இல்லை நீ தவம் இருந்தால் நான் வந்துட்டேன், அதே சமயம் நான் வந்தேன்னா வரம் கொடுக்காமல் போகக்கூடாது கேளுன்னார். ஓ, என்னையை பற்றி எல்லாம் தெரியும்ல, அப்போ நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. அவன் சொன்ன கதையை என்னோடய தாயார் இப்படி என்னை பழி சொல் சொன்னான்னா, அதுக்கு கடவுள் சொன்னார், நீ முற்பிறவியில் பிராமண குடும்பத்தில் பிறந்த, தாய் தந்தையரை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்ட, அதோட என் மேலேயும் அளவு கடந்த பக்தியோடு இருந்த, அதே சமயம் வாலிப பருவம் வந்தப்போ உனக்கு அழகிய ராஜகுமாரன் நண்பனாக கிடைச்சான், அவன் கூட பழகும் பொழுது நீயே நானும் ஒரு காலத்தில் மன்னனுடைய மகனாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டதுனால சுவாயம்பு மனு ஃபேமிலியில் உனக்கு பிறப்பு கிடைச்சது. ஏன்னா சுவாயம்பு மனு குடும்பத்தில் எல்லாம் பிறக்கிறது லேஸ்பட்ட காரியம் கிடையாது, உனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படி சொன்னார். சரி, இப்போ நீ யாரும் உலகம் மூ உலகத்துக்கும் மேலே சந்திரன் அங்காரகன் புதன் பிரகஸ்பதி அவங்களாம் இருக்கிற ஸ்தானத்துக்கும் மேலே, நட்சத்திர கூட்டங்களுக்கும் மேலே, சப்த ரிஷிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் மேலே, விமான ரூபமாக சித்தர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கும் மேலே, உன்னதமான இடத்துல துருவ நட்சத்திரமாக விளங்க கடவாய் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய தாயும் தேவ விமானத்தில் ஏறி உன் அருகிலேயே நட்சத்திரமா ஜோலிப்பா அப்படின்னு கடவுள் வரம் கொடுத்தாரு. சரின்னு சிறுவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கு அவன் செய்த பிரயத்தனம் என்ன அப்படின்னா, அந்த தாய் தந்தையரை அவன் பாராட்டினது, அந்த பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லி தவம் இருந்தது, மன உறுதி இப்படி எல்லாம் சேர்ந்து இருந்ததுனால அவன் நினச்சபடி ஹை லெவலில் போனான். ஆக அவனுடைய கதையை நம்ம கேட்குறவங்களும் சரி சொல்கிறவங்களும் சரி, காலையில் அதிகாலையில் நினச்சி பாராயணம் பண்ணால் அவங்களும் நல்ல புண்ணியமாக இருப்பாங்க அப்படின்னு, எல்லா நலனும் கிடைக்கும் அப்படின்னு இறைவன் சொன்னார். மற்ற தேவதைகள் கூட கொஞ்சம் யுகங்கள் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கால வரையறை உண்டு, ஆனால் உனக்கு வந்து கல்பகாலம் முடியும் மட்டும் நீ நட்சத்திரமா ஜொலிப்பாய் சுகமாய் வாழ்வாய் அப்படின்னு சொன்னார். நன்றி நேயர்களே.